ஷிஃபா மருத்துவமனை சார்பில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. பேட்டை மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் வைத்து ஷிஃபா மருத்துவமனை சார்பில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. முகாமிற்கு திருநெல்வேலி ஷிஃபா மருத்துவமனை நிர்வாக இயக்குநர் ஹாஜி MKM முகமது ஷாஃபி தலைமை தாங்கினார். முன்னாள் MP திருமதி விஜிலா சத்யானந்த் மற்றும் திருநெல்வேலி மண்டல தலைவர் திருமதி மகேஸ்வரி ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள். பாலை சட்டமன்ற உறுப்பினர் திரு அப்துல் வஹாப் முகாமை துவக்கி வைத்து சிறப்பித்தார். முகாமின் நிறைவாக ஷிஃபா மருத்துவமனையின் மருத்துவ இயக்குநர் டாக்டர் முகமது அராபத் நன்றி கூறினார். இம்முகாமில் இருதய நோய், பொது மருத்துவம், பொது அறுவை சிகிச்சை, நெஞ்சக நோய் மருத்துவம், குழந்தைகள் மற்றும் மகளிர் நல மருத்துவம், எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை, சிறுநீரக நோய், வயிறு குடல் மற்றும் இரைப்பை மருத்துவம், காது மூக்கு தொண்டை மருத்துவம், பல் மற்றும் கண் மருத்துவம் ஆகியவை பார்க்கப்பட்டது. முகாமிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சின்சியர் சமூக சேவை நிறுவனம் ஜமால் முகமது ஈஷா, நவாப் அறக்கட்டளை ஹமீதா, தென்காசி ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பப்ளிக் ஒருங்கிணைப்பாளர் மிதார் முகைதீன், திருநெல்வேலி ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பப்ளிக் ஒருங்கிணைப்பாளர் நைனா முகமது, காயதே மில்லத் ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கம் முகைதீன், நேசம் காலேஜ் ஆஃப் ஹெல்த் அண்ட் சயின்ஸ் ஷேக் முகமது ஹனீஃபா ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தார்கள். முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். பேட்டை மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் பாலை சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு அப்துல் வஹாப் MLA அவர்கள் தலைமையில் இன்றைக்கு மருத்துவ முகாம் துவங்கப்பட்டு மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த முகாமிலே கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட மருத்துவ துறையினர் சார்பாக மருத்துவ குழு இங்கே வந்திருக்கிறார்கள். குறிப்பாக இருதய நோய்க்கும் பொது மருத்துவம், பொது அறுவை சிகிச்சை, நெஞ்சக நோய் மருத்துவம், குழந்தைகள் மற்றும் மகளிர் நல மருத்துவம், எலும்பு முறிவு,
மூட்டு முறிவு, மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை, சிறுநீரக நோய் கண்டறிதல், வயிறு குடல் மற்றும் இறப்பை மருத்துவம், காது மூக்கு தொண்டை மருத்துவம், கண் மற்றும் பல் மருத்துவம் ஆகிய அனைத்து மருத்துவமும் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய அளவிலே பேட்டை நகரத்தில் வாழக்கூடிய மக்கள் இங்கே கிட்டத்தட்ட 400 மேற்பட்டவர்கள் குழுமியிருக்கிறார்கள். இந்த முகாமிலே 5,000 ரூபாய் மதிப்புள்ள பரிசோதனைகள் இலவசமாக செய்யப்படுகிறது. இசிஜி, எக்கோ மற்றும் பல்பராஜ் சம்பந்தப்பட்ட பரிசோதனைகள், மகப்பேறு சம்பந்தப்பட்ட பரிசோதனைகள், இரத்த பரிசோதனை எல்லாம் கிட்டத்தட்ட நோயாளிக்கு 5,000 ரூபாய் அளவில் இந்த முகாமிலே இலவசமாக செய்யப்படுகிறது. இதை மக்களையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இலவச மருத்துவ முகாம் என்பது அவருடைய இல்லம் தேடி வரக்கூடிய ஒரு மருத்துவமாகும். இன்றைக்கு தமிழக அரசும் தமிழக முதல்வர்களும் அதைத்தான் முக்கிய மனோக்கமாக கொண்டு இல்லம் தேடி மருத்துவம் என்ற திட்டத்தை துவங்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய அடிப்படையில் தான் நாமும் அந்த பணியை அரசோடு சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பல்வேறு நோய்களுக்கு அரசின் மூலியமாக, முதலமைச்சர் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் மூலியமாக மிகப்பெரிய அறுவை சிகிச்சைகள் எல்லாம் இலவசமாக செய்யக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இருதய மாற்று அறுவை சிகிச்சை, கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை எல்லாம் இந்த திட்டத்தில் இருக்கிறது. நம்முடைய மருத்துவமனையிலே வாரத்திற்கு 6 நோயாளிகளுக்கு இருதய அறுவை சிகிச்சை, பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய இருதய அறுவை சிகிச்சைகள் இருக்கும். தொடர்ந்து மாதத்திற்கு 3-4 கிட்னி டிரான்ஸ்பிளான்ட், சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்து வருகிறோம். இன்னும் அரசின் மூலியமாக, அரசு கொடுக்கக்கூடிய திட்டத்தின் மூலியமாகவும் மற்றும் பொதுமக்கள் தங்களை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய திட்டங்களின் மூலியமாகவும் பல்வேறு நலத்திட்ட நல்ல மருத்துவ முகாம்கள் சிகிச்சைகளுடைய மருத்துவங்கள் நடத்தப்படுகிறது. இதெல்லாம் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு வெளியூருக்கு செல்ல வேண்டும் என்ற நிலை இல்லாமல் நம்முடைய ஊரிலேயே எல்லா சிகிச்சையும் கிடைக்கக்கூடிய அளவிலே சிஃபா மருத்துவமனை விரிவுபடுத்தப்பட்டு புது புதிய கருவிகளெல்லாம் தெரிவிக்கப்பட்டு மிக சிறப்பான பணி செய்து வருகிறோம். அதை மக்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். குழந்தை கட்டணத்திலே சிறந்த சேவை நாம் செய்து வருகிறோம் என்பதை இந்த நேரத்தில் மேற்கொண்டு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.